ஓகே கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஓப்பன் ஹேமர், ஆக்சுவலாக என்ன ஒரு ஆச்சரியம் இந்த படத்துக்கு, 3ஆம் தேதி வரைக்கும். ஸோ இப்போ நீங்கள் புக் மை ஷோ போனீங்கன்னா 3ஆம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஹாலிவுட் படத்துக்கு. இது எல்லாமே அந்த ஹீரோ வாலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ த ஒன் அண்ட் ஒன்லி மேன் கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள். ப்ரோ, கிறிஸ்டோபர் நோலன் படம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பயங்கரமான தீவிரமான ஃபேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு கிரேட் ஃபேன்லாம் கிடையாது. பட் அந்த ரைட்டிங், அந்த டெடிக்கேஷன் ஒரு படம் பண்ணும்போது தான் தட்ஸ் த ரியல் விக்டரி ஆக்சுவலாக அந்த டைரக்டருக்கு. ஸோ ஓபன்ஹேமர், இந்த படத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி மைண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துருங்க. நீங்கள் தியேட்டருக்கு போய் உட்கார போகிறீங்க, ஒரு 3 மணி நேரம் இந்த படம் இருக்க போகுது அப்படின்னா தயவு செஞ்சு லிட்ரலி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மறந்துடுங்க. இந்த படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு 3 மணி நேரம் மேலே இந்த படம் போகுது தியேட்டரில். அந்த ஓபன்ஹைமர் அப்படின்ற ஒரு யாருன்னா, ஸோ இஸ் த ஃபாதர் ஆஃப் த பாம்ப். ஸோ இந்த பாம்ப் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கண்டுபிடிச்ச ஒரு மனுஷன். ஸோ அவரோட ஒரு பயோபிக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் எடுத்திருக்காங்க. இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமா. பேசிட்டே நான் படம் இது பேசினே இருக்கானுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் சத்தியமாக செட் ஆகாது. எனக்கே படம் பார்க்கும்போது சில இடத்துல போர் அடிச்சுது. ஸோ போர் அப்படின்னு நான் அந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கைண்ட் ஆஃப் டாக்கெட்டிவாக இருக்கே, அந்த முக்கியமான ஒரு கூஸ் பம்ப்ஸான சீனே கிடையாதே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா லைக் பேசிகிட்டே இருந்தாங்க. விச் இஸ் கைண்ட் ஆஃப் சரி ஓகே, படம் போகட்டும், இனிஷியலாக இப்படி தான் இருக்கும் ஹாலிவுட் படம்லாம். ஏன்னா இதுக்கு எவ்வளோ பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, குவாண்டம் தியரின்றாங்க, ஃபிசிக்ஸ்ன்றாங்க, கெமிஸ்ட்ரின்றாங்க. நான் ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒழுங்காக பச்சது கிடையாது. படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் மைண்டுக்குள்ளே எடுத்து டைஜஸ்ட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் தான் படம் பார்த்தாங்க. சப்டைட்டில்ஸ் இருந்தும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல படம் பார்த்தீங்கன்னா புரியவே இல்லை. இப்போ சில கமெண்ட்ல வரும், ப்ரோ உனக்குலாம் இதெல்லாம் படம்லாம் செட் ஆகாது ப்ரோ, கிறிஸ்டோபர் நோலன் ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் இந்த படம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசுவீங்க. அந்த பேசுகிறவங்களை என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு இந்த படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் பார்க்காம இன்ஸ்டாகிராம் பண்ணி விடுங்க சரிங்களா. படம் ஸ்டார்டிங் அப்படியே, ஏன்னா இந்த படத்தில் இன்டர்மிஷன் கிடையாதுங்க, இவங்கெல்லாம் போடுறது தான் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோபிக் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறவங்க, யார் இந்த ஓபன்ஹேமர், இவர் என்ன பண்ண போகிறாரு, என்ன கதை, என்ன ஃபிசிக்ஸ், என்ன கெமிஸ்ட்ரி, எப்படி இந்த பாம்பு கண்டுபிடிக்க போகிறாங்க, இது எப்படி ஆக்சுவலாக அது வெடிக்குமா வெடிக்காதா, இதனால் என்ன பிரச்சனை வரப்போகுது, ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வரப்போகுது இந்த உலகத்தில், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிட்டே தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு எடிட்டிங் பண்ணுறீங்க ஒரு படம் அப்படின்னா ஒரு டைம்லைன் யூஸ் பண்ணுவீங்க, 2 டைம்லைன் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம்லைன்ஸ் இருக்குது. லைக் ஒரு ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா இது போல், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் செக்மெண்ட் காட்டுறாங்க, சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் லைஃப் காட்டுறாங்க, சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு வார் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 டைம்லைன் பார்த்தீங்கன்னா வச்சு அவ்வளோ பிரில்லியண்ட்டாக பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் பற்றி நான் சொல்லியே ஆகணும், ரொம்ப எலிவேட்டும் பண்ணல. இந்த சீனுக்கு இந்த மியூசிக் வந்தால் போதும், ஆனால் அந்த வர சீன் பார்த்தீங்கன்னா உடம்பே அப்படியே ஒரு மாதிரி ஷேக் பண்ண வைக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த படம் எப்படி இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா இமீடியட்டாக என்னால் அதை உள்ளே ஏற்றுக்க முடியல படத்தை, பிகாஸ் இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நம்ம சிலபஸ்லேருந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல சார், இது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் சார், இது எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லுவீங்களே, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படமே இருக்குது. மேபி இன்னும் ஒரு வாட்டி பார்த்தா தான் இந்த படமே என் மண்டைக்குள்ளே ஏறும்னு நினைக்கிறேன். அண்டு முக்கியமான அந்த சீன், அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் தியேட்டருக்கு போயிருப்பீங்க, விச் இஸ் ரியல்லி ப்ராக்டிக்கலாக அதை காமிச்சிருக்காங்க எப்படி ஒரு விஷயம் நடந்தால் சயின்டிஃபிக்காக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் சொல்கிறேன், கிறிஸ்டோபர் நோலன் படமே பார்க்காதவங்களுக்கு இந்த ஓப்பன் ஹேமர்னு சொல்லிட்டு எங்கள் பசங்க கூட போய் உட்கார வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மண்டையில கொட்டு வாங்குவீங்க, என்னடா இது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு. சில இடத்துல எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. எனக்கு கூட வந்தவர்கிட்டே சொன்னேன், ப்ரோ என்ன ப்ரோ இது புரியாமையே போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தேட்டரில் இருக்கிறவங்களே அந்த பிரச்சனை கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருந்திருக்கு. மேபி புரிஞ்சவங்க கை தட்டுறாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த சின்ன சின்ன காமெடிஸ்க்கும் ஓ அப்படின்னு கத்துறது, அதெல்லாம் ஹீரோவை பார்த்துக்கிட்ட அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஜியை பெருசாக யூஸ் பண்ணாமல் இந்த படம் எடுத்திருக்காங்க, அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு ஆஸ்கர்ஸ்லாம் கண்டிப்பாக தட்டுருங்க படம், பிகாஸ் லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், கிரேடிங்காக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு, அந்த ரைட்டிங்குக்கே ஒரு ஆஸ்கார் கொடுக்குறோங்க. எப்படிலாம் யோசிச்சு எழுதுறாருங்க, அது எனக்கு தெரிஞ்சு எல்லா புக்ஸும் படிச்சுட்டு இது எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள். அண்ட் மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நான் என்ன சொல்கிறேன்னா,
கன்வர்சேஷனே எனக்கு பிடிக்காது படத்தில், எடுத்தோடனே அப்படியே எலிவேஷனான சீன்ஸே இருக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக செட் ஆகாது. பட் அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ ஓவராலாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு இந்த படம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எண்டிங்கில் ஆக்சுவலாக கைண்ட் ஆஃப் சில விஷயங்கள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது இல்லாதது பார்த்தீங்கன்னா வருத்தம் சொல்ல முடியாது. இந்த இந்த ஒரு டாக்குமெண்ட்ரிக்கு, இந்த ஒரு பயோபிக்குக்கு என்ன நடந்திருக்கோ அதுதான் இதில் காட்டுறாங்க. அந்த பயோபிக்கில் என்ன நடந்திருக்கோ அதுதான் காட்டுறாங்களே தவிர, நம்ம அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோகமான ஒரு சீன் நடந்துகிட்டே இருக்க டைமில் ஒரு ஐட்டம் சாங் எதிர்பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் இப்போ ஐமேக்ஸில் பார்க்க முடியல. ஆக்சுவலி இது ஐமேக்ஸில் தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஐமேக்ஸில் பார்த்தாலும் ஒரே ஸ்டோரி தான், பட் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் அந்த பிக்சர் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா 12K ரெசல்யூஷனுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரேமில் தான் எடுத்திருக்காங்க, டிஜிட்டலாக எடுக்காமல் பழைய கேமரா அந்த ஐமேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரோல் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த ரோலோட லென்த் எவ்வளோ தெரியுமா, 11 miles இருக்குமா? ஸோ 11 miles 17 kilometers அந்த ஃபிலிம் ரோல் இருக்குது ஐமேக்ஸ்து. ஸோ அந்த ஐமேக்ஸில் 35mm அந்த 70mm ஃபார்மேட்டில் பார்க்கும்போது இந்த 8K 4K தாண்டி 12K ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியில் இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தை ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் வாட்ச் இன் ஐமேக்ஸ் 35mm அண்ட் 70mm போட்டிருந்தாப்புல. பட் முடிஞ்சால் ஐமேக்ஸில் பாருங்கள், அப்படியெல்லாம் ஒரு நல்ல தியேட்டரில் பாருங்கள். தமிழில் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ஆயிருக்கான்னு தெரியல, பட் இங்கிலீஷில் சப்டைட்டில்ஸ் இருந்தும் நீங்கள் லைட்டாக கன்னசிச்சா கூட உங்களுக்கு கான்செப்டே புரியாது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த நோலன் படங்களே நிறைய இருக்கும். நிறைய படங்கள் உங்களுக்கே தெரியும், கிறிஸ்டோபர் நோலன் அவங்க இதில் இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் இந்த மாதிரி சில படங்கள்லாம். அண்ட் கிராவிட்டி படமும் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் ஆஸ்கர் வாங்குற படம். இப்போதைக்கு எல்லா இடமே ஹவுஸ்ஃபுல், அதுதான் பார்த்தீங்கன்னா பியூட்டியே இந்த படத்துக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அது மைண்டில் உட்காரல, என்னடா இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. பட் ஒரு விஷயம், ஓபன்ஹைமர் அவர் யார், அவர் என்ன பண்ணியிருக்காரு யூஎஸ்க்கு, இதுதான் மேட்ரு. ஸோ ஒரு ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்கிரிப்டிங் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க, விச் இஸ் லைக் பொறுமை வேணும் நம்ம பார்க்கறதுக்கு. ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ ஃபார் த ஓபன்ஹைமர். கண்டிப்பாக நீங்கள் பசங்க கூட கூட போய் உட்காந்து போய் பாருங்கள், அவங்களுக்கு நிறைய நாலேஜ் பார்த்தீங்கன்னா வரும் இந்த படம் பார்க்கும்போது. ஸோ இன்னும் நிறைய விடுசங்க சந்திக்கிறேன் கைஸ், பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். ஐ திங்க் இன்னும் ரெண்டு மூணு படம் பார்க்கணும், கொலை ரிலீஸ் ஆயிருக்கு, பார்பின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுதான் பார்க்கணும். அதான் லேடிஸ்க்கு ஏற்ற படம்னு சொல்கிறாங்க, நம்ம போய் உட்காந்தா ஒரு மாதிரி கிரிஞ்ச் ஆகிடும். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். டாடா. கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.